ஸோ இந்த இது தான் வாங்கியிருக்கேன். 40+ பேட்டர்ன்ஸ் இதுனால் டக்குன்னு ஹெல்மெட்டை தூக்கிட்டு போக தேவை. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு சென்டர் போட்டே இருந்தோன்னா இந்த சுவிட்சோட யூனிட்டுக்கு வந்து என்ன ப்ரைஸ்னு விசாரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆரன் அடிக்கிற சவுண்டு கேளுங்க. ஆன்லைனில் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 500-600 போட்டிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஓபி கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 390 அட்வென்ச்சருக்கு வந்து இன்னும் ஒரு 2 பொருள் மட்டும் மாட்டணும்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ஹசார்ட் லைட்டும் அப்புறம் ஆரனும் இப்போ அதை மாட்டுறதுக்காக தான் இப்போ போகிறேன். ஸ்ட்ரைட்டாக வந்து இது தான் நம்ம ராஜன் ஆட்டோமொபைல்ஸ் இருக்குல்ல, அந்த கடைக்கு தான் போகிறேன். போகிற வழியில் ஆண்ட்ரூ ப்ரோ ஷாப்பில் வந்துட்டு அந்த ஃப்ளாஷர் அந்த இது ஹசார்ட் லைட் அந்த இது மட்டும் வாங்கிடணும், ப்ளக் அண்ட் ப்ளே. அதே மாதிரி வந்து ஆரன் பார்த்தீங்கன்னா எலால வந்து சில்வர் ஆரன் ஒன்று இருக்கும், அது வந்து அவர் ராஜன் ப்ரோ வந்து நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு வந்து அதை அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னாரு. ஸோ இப்போ நம்ம நேராக வந்து வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். இப்போ வண்டி எங்கே இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலில் தான் இருக்குது வண்டி. இப்போ நாங்கள் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தப்புறம் வந்து அந்த பேகு அந்த பெட்ஷீட்டு எல்லாம் தூக்கி என் வண்டி மேலே தான் கிடக்குது. அப்படி அப்படியே அவ்வளோ, இப்போ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதாங்க. வாங்க அப்படியே மோட்டர் பிளாக் செட்டப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பலாம். நேராக போயிட்டு அந்த ஃப்ளாஷர் லைட் அந்த இது ஹசார்ட் லைட்டுக்கு அதை வாங்கிட்டு அவர்கிட்ட போய் ஆரன் வாங்கி மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. அவ்வளோதான், அதை பண்ணியாச்சுன்னா வண்டியோட ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்கிற நாள் என்ன, எத்தனை நாள் இருக்குது, இன்னொரு 5 இருக்குது. அந்த 5 வந்து வேணுன்ற லக்கேஜ் அப்புறம் வேணுன்ற டூல்ஸு இதெல்லாம் மட்டும்தான் எடுத்து வைக்கணும் வண்டிக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி போயிட்டு வரமே. பலமா இருக்கு சிரிப்பு, வெளிவிடுங்க வெளிவிடுங்க. ஓகே ரைட், இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து குரோம்பேட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும், குரோம்பேட்டு இல்லை அது ஆக்சுவலாக வந்து கேம்ப் ரோடு, கேம்ப் ரோடு போகிறதுக்கு ஒரு 20 ஆகும். பெட்ரோலு 2 தான் இருக்கா, சரி போகிற வழியில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் தாம்பரம் கிட்ட வரப்போகிறேன். அப்படியே பெட்ரோல் பங்க் வருது, பெட்ரோல் இங்கே போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். 2 இருந்ததுல அது ஆக்சுவலாக சைட் ஸ்டாண்டில் இருக்க சொல்ல 2 இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 14 ஓட்டிட்டேன், ஆனால் 3 தான் இருக்குது இன்னும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அங்கே போயிட்டு ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர சொல்ல வேணா டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்து விட்டுலாம். ஏன்னா இந்த ஒர்க் முடிஞ்ச அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியை நான் வெளியே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் சைட் பாக்ஸ் மாட்டுறது, டாப் பாக்ஸில் லக்கேஜ் ஏற்றுறது மட்டும் தான் எனக்கு வேலை, மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஹசார்ட் லைட் வாங்கியாச்சு. இது என்னது, இது சிம்டெக்கா, சிம்டெக் ஆட்டோ .com. ஸோ இந்த இது தான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ பேட்டர்னு, 40+ பேட்டர்ன்ஸ். ஓகே ஓகே, உள்ளே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த வயர் லாக் ஒன்று வாங்கியிருக்கேன், இது வேகா பிராண்டு. எதுக்குன்னா இது வந்து இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல டக்குன்னு உள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு ஹெல்மெட்டை தூக்கிட்டு போக தேவை. ஹெல்மெட்டை இதில் வச்சு வண்டியில் எங்கேயா கட்டி விட்டுட்டு அடி தொங்கிட்டு போயிடலாம், கேமரா மட்டும் கழட்டி எடுத்துக்கலாம். ஓயாமல் ஹெல்மெட்டை எப்போவுமே தூக்கிட்டு தானே போகிறோம், அதனால் இது ஒன்று வாங்கியாச்சுன்னா இதில் போட்டு ஹெல்மெட்டை கட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது செயின் லூப் ஒன்று இருக்குது, இது வாங்கலாமா இல்லைன்னா நம்ம ஏஎஸ்கேவா அதுன்னு இது ஓகேஸ் அந்த லூப்பே யூஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். டீ போல்ட்டுன்னு ஏதோ ஒரு பிராண்ட் இருக்குது. சரி ஓகே, நமக்கு இது வேணாம், மற்றபடி இங்கே பாருங்கள் கடையில் வேறு என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு நம்ம ராஜன் ப்ரோக்கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் மாட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அந்த 2 வாங்கியாச்சு. அந்த இது வந்து இங்கே வச்சுருக்கேன், அந்த ஹெல்மெட்டுக்கு அந்த வயர் லாக் இருக்கும்ல அது பாக்கெட்டில் வச்சுட்டேன். ஸோ நம்மளோட ஹசார்ட் வந்து இங்கே வச்சுருக்கேன். சரி வாங்க இப்போ போகலாம் அவர் கடைக்கு போயிட்டு. ராஜன் ப்ரோ வேறு பிஸியாக இருப்பார், பிஸி மேன். அவர் போய் பிடிச்சிட்டோன்னா இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தானே, டக்கன் மாட்டிடுவார். பட் ஆனால் ஆரனுக்கு தான் கொஞ்சம் வயரிங் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரில, அவர் கொஞ்சம் ஐடியா இருக்கும்ல டக்கு டக்குன்னு போட்டுருவார். ஆனால் ஆரன் இப்போ கிடைக்கணுமே, ஏன்னா இப்போ வந்ததுக்கு இந்த 2 நான் முடிச்சுட்டு தான் போகணுங்க வீட்டுக்கு. இதை முடிக்காமல் நான் போயிடக்கூடாது. ஆரன் ப்ளஸ் ஹசார்டு இது ரெண்டும் முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகிடும், வண்டி சைட்லேருந்து இருக்கிற ப்ரெஷர்லாம் கம்மியாகிடும். மற்றபடி துணியெல்லாம் பிரச்சனை இல்லை, இருக்கிறத அள்ளி போட்டு போக வேண்டிதான். டூல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னும் ஒன்று வாங்கணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சர் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கு வந்து நான் வந்து 5 உள்ளது தான் வச்சுருந்தேன். அது ஆக்சுவலாக வந்து ஒரு 3 ஸ்டிக்கர் வந்து ஜூபிட்டரில் பஞ்சர் இருந்தது, அந்த 3 ஸ்டிக்கர் அந்த இதில் போட்டுட்டேன், அந்த சொருவுறது இருக்கும்ல டயரில் அந்த இதில் போட்டுட்டேன்.
இப்போ வந்து அந்த இது வந்து ஒரு அஞ்சு மட்டும் ஒரு ரெண்டு பீஸ் வாங்கி வச்சுக்கணும். ஸோ டோட்டலாக ஒரு பத்து இது வாங்கி வச்சுக்கணும் சேஃப்டிக்கு. பத்து பஞ்சர் ஆகும்னு கிடையாது, ஒரு சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி டூல்ஸ் வந்து எவ்வளோனா முக்கியமாக அட்வென்ச்சருக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா சுசுகி வீஸ்ட்ராம் ஒன்று, ஸோ வீஸ்ட்ராம்க்கு அதுக்கேற்ற டூல்ஸ் அவர் எடுத்துன்னு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து ட்ரையம்ப்பு ஸ்பீட் ட்ரிப்பிள், ஸோ அதுக்கு தேவையான வண்டி அவர் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஓகே, இந்த மெட்ரோ ஜூஸ் பார்க் லெஃப்டில் தான் அவர் கடை இருக்குது, போகலாமா? ஆளை காணுமே, எங்கே இருக்காரு? எங்கே ப்ரோ, எங்கே இப்போதான் போனாரா? எவ்வளோ நேரம் ஆகும்? உடனே வந்துடுவாரா? ஓகே, அப்படியே அவருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கையோடு வாங்கிட்டு வர சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வாட்டி அலையணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ராஜன் அண்ணன் வந்துட்டார். வந்தோடனே பட்டு பட்டுன்னு உள்ளேருந்து வயரெல்லாம் பிடுங்கினாரு. பிடுங்கிட்டு அசார்ட் மாற்றியாச்சுங்க. என்ன ஒன்று, அரிசார்ட் மாட்டி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். டெஸ்ட் பண்ணதில் வந்து என்னென்னா, ரெகுலராக அடிக்கடி பேட்டர்ன் மாற்றிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சீக்கிரமாக இண்டிகேட்டர் சுவிட்ச் போயிடும்னு நினைக்கிறேங்க. இப்போ நான் வந்து அசார்ட் போட்டாச்சா, இப்போ நான் வந்து ஒரு பேட்டர்ன் செட் பண்ணி வச்சுருக்கேன், லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு. ஓகே, லெஃப்ட் ரைட் சென்ட்ரு போட்டேன்னா நான் இப்போ இதுக்கு இந்த பேட்டர்ன் தான் வச்சுருக்கேன், அதுதான். இது மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வண்டி ஆஃப் பண்ணுறோம்ல, வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து வண்டி ஆன் பண்ணால் கூட அந்த பேட்டர்ன் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். தெரியுதா? எரியுதா? இப்போ இந்த பேட்டர்ன் நம்ம ஆஃப் பண்ணணும்னா என்ன பண்ணணுன்னா, லெஃப்ட்டு போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ லெஃப்ட்டு இல்லைனா நான் அப்பவே லெஃப்ட்டு போட்டு ஆஃப் பண்ணேன், இப்போ ரைட் போட்டு ஆஃப் பண்ணி பார்ப்போமா. ரைட் போட்டு ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு அதே பேட்டர்ன் வேணும்னா லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு. ஆஹா, கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா. இல்லைங்க, லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு, லெஃப்ட்டு ரைட்டு. ஆஹா, ஏதோ கன்ஃபியூஸ் ஆகுது, நில்லுங்க நான் அதை செக் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போது கேமராவை வந்து வைட் ஆங்கிளில் போட்டேன், இப்போ ரெண்டுமே கரெக்டாக தெரியும். சரி ஓகே, அது கரெக்டு தாங்க நான் சொன்னது, லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு. இப்போ வந்து அது ஃப்ளாஷ் ஆகுதா? ஆகலை. ஸோ லெஃப்ட் ரைட் சென்ட்ரு ஆகுது பாருங்கள். ஸோ லெஃப்ட் ரைட் சென்டர் தான் போட்டேன். அது நம்ம ஸ்லோவாக போடக்கூடாது, ஃபாஸ்ட்டாக போடணும். இப்போ ரெண்டு இண்டிகேட்டர் எரியுது பாருங்கள், தெரியுதா? ரெண்டுமே ஃப்ளாஷ் அடிக்குது பாருங்கள். இது கரெக்டாக தெரியுதா? என்ன இது, ஒழுங்காக தெரிய மாட்டேங்கிறான், அறியுது பாருங்கள். ஸோ சேம் பேட்டர்ன் தான், பேட்டர்ன் மாற்றணுன்னா லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு. மறுபடியும் மாறிச்சு பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு போட்டே இருந்தோன்னா இந்த சுவிட்சோட யூனிட்டுக்கு வந்து என்ன ப்ரைஸுன்னு விசாரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் எகிர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஒரு பேட்டர்ன் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பேட்டர்ன் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் பேட்டர்ன் எப்போ வேணுமோ அப்போ கரெக்டாக அந்த ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். அண்ணா, இதை கழட்டி தான் போடணுமா அதை உள்ள? ஆமாண்ணே. அவர் போக மாட்டேன் நடம்பிடிக்கிறாரா? நம்ம கழட்டி போட்டோம், உள்ள சீட்டிங் ஆகிடும். சரி ரைட், ஓகே. ஆரன் எந்த இடத்துல மாட்டலான்னு இருக்கீங்க? ஆமா, இந்த கிரில்லில் மாட்டேன். அங்கே மாட்டிடலாமா? சரி ஓகேண்ணா. எப்போ கற்ற மாதிரி அது இல்லை மேலே. சரி பாருங்க, எங்கே செட் ஆகுதோ அங்கே கரெக்டாக போட்டுருங்க. அடிக்க நடிகர் நிறைய சேத்துக்குள்ளே போவார், சேர் அடிக்க சேத்துக்குள்ளே மாதிரி மாட்டிக்க போகுது ஆரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆரனோட பொசிஷன் மாட்டியாச்சு. தக தகன் மின்னுது ஆரனு, ஃப்ளாஷ் லைட்டுக்கும் அதுக்கும் செமையாக மின்னுது. ஓகே, இப்போ வந்து வயரிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே இப்போதைக்கு ஒரு வயர் எடுத்து வச்சுருக்கு, இன்னும் ஒரு வயர் வரும். ஓகே, இந்த சைடு ஆரனும் அதே பொசிஷனில் தான் மாட்டியிருக்கு. இதை மாட்டியிருக்கு பாருங்க. ஓகேவா, இப்போ இது வேலை முடிஞ்சோடனே உங்களுக்கு ஆரன் சவுண்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரன் மாட்டியாச்சு, கனெக்ஷனும் கொடுத்து முடித்தாச்சு. இப்போ வந்துட்டு வண்டி சாவி ஆன் பண்ணோடனே பாருங்கள், ஜிகஜோதியாக லைட் எரியும் பாருங்கள். ஏ சிங்கிச்சாங், சிக்கி 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 சிக்கி, சீரியல் லைட் மாதிரி ஆயிடுச்சுங்க நம்ம வண்டி. போகிற வர இப்போ ஆரன் அடிக்கிறேன், சவுண்டு கேளுங்க. ஆரன் எங்கள் அம்மா முட்டியில் அடிச்சுக்கிட்டேன். ஆரன் சவுண்டு கேளுங்க. வா, என்ன சவுண்டு! சரியான சவுண்டுங்க ஆரன், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆரன் போட்டால் தான் நல்லா சீரியல் லைட்டு, அது ஆரன் சவுண்டுக்கும் நல்லா வழி விடுவாங்க. நம்ம மேட் டாக் லைட் வேறு போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேட் டாக் லைட் போட்டால் இண்டிகேட்டர் ரொம்ப டெம்மா தெரியுது. ஓ மை காட். சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு என்னோடய பேட்டர்னை செட் பண்ணுறதுக்கு தாங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சாதாரண ஒரு பேட்டர்ன் தேடுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அசாட்டில், இல்லைனா ஒரு 15 நிமிஷத்துக்கு நிறைய கிளம்பியிருப்பேன். சரி பார்ப்போம் ப்ரோ. ஆ, அதுதான் இதை போகிறார் ராஜன் அண்ணன், டீ கடைக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன்.
அப்பண்ணா வரேண்ணா பாப்பா. ரைட், இப்போ வந்து என்ன வேலைன்னா, இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்க சிம்டெக்கு, அது போயிட்டு இப்போ வந்து வாரண்டி கார்டை வந்து இது பண்ணணும். வாரண்டி கார்டு வந்து சீல் அண்ட் சைன் பண்ணி தருவாங்க. ஏன்னா வந்து அது ஒர்க் ஆகலைன்னா உடனே மாற்றி கொடுத்துருவாங்களாம். அதுக்காக தான் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து சீல் பண்ணிக்கோங்க நாங்கள். ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிக்கலாமா? ஏ ஹே, நல்லா அடிதுப்பா. கண்டிப்பாக வந்து லாரிக்காரங்களாம் இந்த ஹார்ன் அடித்தாங்கன்னா, சே நான் இந்த ஹார்ன் அடித்தேன்னா கண்டிப்பாக லாரி டிரைவரு பஸ் டிரைவர்லாம் வந்து ஒரு செகண்ட் மிரர் பார்ப்பாங்க. சைட் வியூ மிரர் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் வழி விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம அது பத்தாததுக்கு நம்ம வந்து ஹசார்ட் லைட்டும் போட்டுருவோம்ல, போடுவோமா? என்னோடய பேட்டர்ன் நார்மல் பேட்டர்ன், லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு, அதில்தாங்க இந்த சாதா பேட்டர்ன் தாங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த மேட்டாக் லைட்டில் எரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நான் போட்டிருக்கேன் நார்மல் பேட்டர்ன். வேணாம்னா அப்படி லெஃப்ட் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாரண்டிக்கு போட்டாச்சு, பில் வாங்கியாச்சு, இப்போ கிளம்பலாமா? ரைட், கிளம்புறோம் பை. ரைட், இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்து என் ஃப்ரெண்டோட லேத்துக்கு போனோம். லேத்தில் என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அந்த புஷ் ஒன்று வரும் தெரியுமா, இந்த டிசைனில் வரும் தெரியுமா, அந்த பேடாக் ஸ்டாண்ட்லாம் இப்படி வைக்கிறதுக்கு ஒன்று வரும் தெரியுமா, ஸோ இந்த டிசைனில் வரும். ஐயோ சரியாக தெரிய மாட்டேது. நான் உங்களுக்கு அங்கே லேத்தில் போயிட்டு அந்த டயராம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? ஏன்னா லேத்தில் போயிட்டு அந்த இது மட்டும் ரெண்டு பீஸ் செஞ்சுட்டேன்னா ரெண்டு சைடுக்கும் அந்த பின்னாடி ஸ்டேயில் மாட்டிடுவேன். மாட்டியாச்சுன்னா இன்கேஸ் செயின் லூப் அடிக்கணும்னா சின்ன ராடு மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன் இப்படி வி ஷேப்பில். ஒரு நிமிஷம், வி ஷேப்பில் வந்து ராடு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன். வண்டி அப்படி சாய்ச்சிட்டு அந்த இதில் அந்த புஷ்ஷில் வந்து இப்படி நிப்பாட்டி வச்சுட்டு அழகாக செயின் லூப் அடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கண்டிப்பாக வந்து செயின் லூப் வந்து பல இடத்துல அடிக்க வேண்டியது இருக்கும். அதனால் அந்த இதை நான் இப்போ செஞ்சுட்டு தான் அடுத்தது நேராக வீட்டுக்கு போகணும். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வானகரம் டோல் பிளாஸா வந்தாச்சு. இந்த சர்வீஸ் ரோடும் ஃபுல் டிராஃபிக்ங்க, அங்கே நடுவில் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது பின்னாடி. சரி, நம்ம முன்னாடி வந்துட்டு ஏதாவது போலீஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி சர்வீஸ் ரோடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண சொல்லலான்னு பார்த்தா இங்கேயே இவ்வளோ டிராஃபிக் நிற்குது. வழி இல்லையே, எப்படி தான் போகிறதுன்னு தெரில. ஆம்புலன்ஸ் வந்துடுச்சுங்க, கிட்டே வந்துடுச்சு. ஸோ சர்வீஸ் ரோடு ஃபுல்லாக போகுது இப்போ தான். இந்த போகுது பாருங்கள் ஆம்புலன்ஸ். ரொம்ப நேரமாக அங்கே டிராஃபிக்கில் உள்ளே நின்றுட்டுருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, லேத்துக்கு போகலாம் நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த டயரம் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ இந்த வண்டியை விட்டுட்டு அந்த போல்ட்டு மட்டும் எடுத்துன்னு போகணும். ஸோ போல்ட்டு மட்டும் போயிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். வண்டியை உள்ளே ஏற்றி விட்டுருவோம். நம்ம வீட்டில் இப்போ டெய்லி ஆஃப் ரோடிங் தான். டெய்லி அந்த படிக்கட்டை ஏற்றுறது இறக்குறது இதே வேலையாக போச்சு. இப்போதைக்கு வண்டி இங்கே இருக்கட்டும், அப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே எடுத்து விடுவோம். போயிட்டு லேத்தில் போயிட்டு அந்த ரெண்டு பீஸை முதல்ல செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு முடிச்சிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லேத்தில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு பீஸ் ஏற்கனவே செஞ்சாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் தான் இப்போ செஞ்சது. இதை வந்து இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 500-600 போட்டிருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டேயில் வரும்ல, அதில் வர்றதுக்காக தான் இப்போ இதை நான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த அலங்கி இருக்குது பாருங்கள், இந்த அலங்கியில் தான் இது உட்காரம். இது காட்டுறேன் பாருங்கள், ஒரே கையில் ஃபோனும் வீடியோவும் எடுக்கணுமா, அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ இது கரெக்டாக இப்படி அலங்கி ஹெட் இருக்குல்ல, இது கரெக்டாக அப்படியே உள்ளே போயிடும். இந்த பக்கம் இது வந்து ஸ்டேயில் வந்து இது போய் உட்காந்துரும். ஓகேவா, இது மாட்டியாச்சுன்னா இப்போ வந்து நான் ரெண்டு சைடும் போட்டுருவேன். இப்போ லடாக் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு இப்படி தூக்கிட்டு இதுக்கு கீழே இந்த காடி இருக்குல்ல, இந்த காடியில் வந்து ஒரு ராடு மாதிரி ஒன்று செஞ்சு அது கீழே தர வரைக்கும் வந்து அது மெஷர்மெண்ட் எடுத்து அது ஒரு பீஸ் வெல்டிங் கடையில் போய் செய்யணும். ஸோ அது செஞ்சாச்சுன்னா நமக்கு வந்து இது கூலர் இது செயின் லூப் அடிக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டு இதை தூக்கிட்டு அதில் நிற்க வச்சுட்டு அழகாக செயின் லூப் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா லடாக் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா வாட்டி செயின் லூப் அடிக்க வேண்டியது, அதுக்காக தான் இப்போ ரெண்டு பீஸ் செஞ்சுருக்கேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரெண்டு பீஸும் செஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் வந்து நாளைக்கு வந்து இதை வண்டியில் மாட்ட வேண்டிய வேலை மட்டும்தான். மாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஷாப்பில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதையும் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டாக வந்து வண்டி ரெடி, 100% வண்டி ரெடி. அதுக்கப்புறம் தேவையான டூல்ஸு, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான லே ரைடு, ஆல்மோஸ்ட் ஒரு 35 டேஸ்க்கான லக்கேஜஸ் மட்டும் பேக் பண்ணோம். பேக் பண்ணியாச்சுன்னா 100% ஒர்க் முடிஞ்சிச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க, அது பக்கத்தில் ஆல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீன் அனதர் வீடியோ சூன். பாய் பாய், டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.